வெல்கம் டு ஃபிஷிங் ஜெர்னி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேரக்கூடா அண்ட் லேடி ஃபிஷ் பிடிச்சிருக்கோம், அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்தது நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பொறுமையாக 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 இது பண்ணுங்க. பிழிஞ்சதான் பிழிஞ்சதான், இருங்க இருங்க இருங்க, மண்டாக எடுத்துகிட்டு வரேன், இருங்க அப்படியே இருங்க. இன்னொரு இருங்க, கிட்ட கிட்ட எடுத்துட்டு வாங்க, கிட்ட எடுத்துட்டு வாங்க, ஓட விடாதீங்க, மேலே ஓட விடாதீங்க, அப்படி ஓட விடாதீங்க ப்ரோ, அப்படியே வாங்க, இப்படி எடுத்துட்டு வாங்க. எங்க போகுது மீன்? மீன் எதுகிட்ட இருக்கு? இப்படி வாங்க, இங்க வாங்க, இப்படி வாங்க, ஏறி வாங்க. நான் பிடிக்கவா? ஆ வருதா? வரமா, அப்படியே எடுத்துருவாங்க, அப்படியே எடுத்துருவாங்க, நல்லா தூக்கி எடுத்துருவாங்க, தூக்கி எடுத்துருவாங்க. மீன் கல்லுக்கிட்ட விடாதீங்க ப்ரோ. மீனை கல்லுக்கிட்ட எடுத்துட்டு வராதீங்கண்ணா. இருங்க இருங்க, அப்படியே 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 அவள் அப்படியே எடுத்துட்டு வாங்க, அப்படியே தூக்கிட்டு வாங்க, அப்படியே அப்படியே போங்க, நவுந்து போங்க, அப்படியே போங்க, அப்படியே போங்க, அப்படியே போங்க, அப்படியே எடுத்துட்டு போங்க, அப்படி தான், அப்படியே எடுத்துட்டு போங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. ட்ராக் ஃபுல் டைட்லேயே வைங்க, அப்படியே பிடிங்க, அப்படியே பிடிங்க. அப்படியே பிடிங்க ப்ரோ, தூக்கி சரியான சைஸ். அதான் ப்ரோ, டார்ச் எடுத்துருவாங்களா? இந்த இடத்துல நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதை நீங்கள் பண்ணாதீங்க. என்ன தப்புன்னா, நீங்கள் ஒரு மீனை பிடிக்கிறீங்கன்னா அந்த மீனை பிடிச்சி ஊக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூக்கி பிடிங்க. பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஸ்டிக் உங்க மேல சாச்சிக்கிட்டு மீன் அப்படி நிமித்தி பிடிங்க. சரியான சைஸ்ண்ணா. என்ன இருந்தா என்ன ஊக்க மாட்டிக்கு போகுதுண்ணா. கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப்
அதுச்சா சோரி சோரி அடி மேல எடுக்கவா அர்த்தம் போனது செம்ம வெயிட்டா எழுத்து போச்சுப்பா சாம்பிள் தான்மா இன்னும் நீ பார்க்கலையே மெயின் பிக்சரை பார்க்கலையே.